Hi friends, welcome to Ramya Shri Recipes. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது நான் அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரியாணி இலையை கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பட்டை, 3 கிராம்பு, அந்த ஸ்டாரில் ஒரு இதை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது கூட ஒரு வரமிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கரம் மசால். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். நம்ம கரம் மசால் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட பச்சை வாசமும் போகணும். மல்லித்தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசமும் போகணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் பாருங்கள். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் நான் மூடி போட போகிறேன். பிகாஸ் மஷ்ரூமில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நமக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்ச நேரம் மூடி போட போகிறேன். பாருங்கள் எப்படி தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தக்காளியில் அப்புறம் இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள். காளானில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போய் அந்த கிரேவி நல்லா அந்த காளானோட மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் மூடி போடுறேன், நல்லா வேகட்டும். பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிட்ருக்குன்னு அந்த கிரேவி, நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே அப்படியே நல்லா கிரேவி ஆகி இந்த காளானோட அப்படியே மிக்ஸ்அப் ஆகணும். அப்போ தான் நீங்கள் காளான் சப்பாத்திக்கு டச் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் ரைஸ் கூட இது நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், நான் மூடி வச்சிடுறேன். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் கிரேவியை ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கிரேவிக்கு நடுவில். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆயிரும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே கார்னிஷ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோடு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடவும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.